ஆஹ் வெல்கம் டு த ஸ்பெஷல் செஷன் இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க எஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸா எஸ்பெஷலி டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எயிட்டீன் தேர்ஸ்டே ஸோ ஜனவரி செவன்டீன் அண்ட் எயிட்டீன் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு கரெக்ஷன் கொடுத்தது செவன்டீன்த் டேட்டு அதில் அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உண்டான ஃபால்க்கு வந்து பா காரணம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே அன்னைக்கு டெக்ளைன் ஆயிருந்துச்சு அண்டு எஸ்பெஷலி டுடே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எயிட்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேற்க ஃபால் ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சிங் எகைன் ரெக்கவரி கொடுத்துருந்தது ஆல்மோஸ்ட் கப்பிள் ஆஃப் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தேர்ட்டின் பர்சன்டேஜ் பக்கம் ஒரு வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு இப்போ இந்த க்யூ த்ரீ ரிசல்ட் வந்தது இல்லையா அந்த பேசிஸில் தான் இந்தளவுக்கு ஒரு செல்லிங் வந்துச்சா வேறு என்ன அடிஷனலாக இருக்குது நம்ம இதை அக்கமிலேட் பண்ணலாமா அல்லது ஒரு லாங் டைமில் எப்படி எக்ஸிட் ஆகணுமா என்னுடைய ஒப்பீனியன் என்ன நான் என்ன மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் ஐ ஹம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிம்பிள் லாஜிக் நம்ம பார்க்க போகிறோம் நீங்களும் அந்த ரிசல்ட் எப்படி அப்ரோச் பண்ணி பார்க்குறது எஸ் வர எஸ் டெக்னிக்கலி சார்ட் பேட்டர்ன் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் லைக் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அது என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இதில் படிக்க போகிறோம் ஆக்சுவலி அதில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம எடுத்துக்க முடியாது ஒன்று அடிஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இருந்துச்சு அதுவும் ஃபாலோ ஆயிருந்தது ஐசிஐசிஐ பேங்க் ஃபாலோ ஆயிருந்தது ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் கண்டினியூஸாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு பட் ஹியூஜ் செல்லிங் அப்படினா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் அதாவது கோவிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு செல்லிங் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செல்லிங் இப்போ தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஆக்சுவலி இன்னொன்று இருக்குது அது நம்ம வந்து இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சர்ட்டன் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்க போகுது ஸோ அது எல்லாமே நம்ம இதில் வந்துட்டு குயிக்காக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அண்டு மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹை மேட்டா ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை வோல்டேஜ் ஸ்டாக் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அதுதான் உண்மை ஸோ இந்த ஒரு டுவெல் பர்சன்டேஜ் லாஸுக்கு வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி இருக்கிற மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது அதனால் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம முதலியாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அது ஏன்னா ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் ஹை வாலடைல் ஸ்டாக் ஓகேங்களா ஸோ சம்டைம்ஸ் அது எந்த அளவுக்கு செல்லிங் போகுதோ அளவுக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் எப்பவுமே வந்துட்டு மறந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் பேட்டர்னு பார்ப்போம் அதாவது டெய்லி சார்ட் பேட்டர்னில் பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துட்டு இப்போது டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் மெயின் ஒன்று ஓகேங்களா அதுக்கு ஆல்ரெடி போயாச்சு இந்த லாஸ்ட் டூ டேஸ் நடந்த இந்த செல்லிங் தான் ஸோ இனி நம்ம இப்போ டெய்லி பேட்டன் பார்த்துட்ருக்கோம் டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ பார்த்தாச்சு கீழே போயிருக்கு இல்லைங்களா இனி நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இப்போ என்ன இந்த ரிசல்ட்டில் என்ன மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா அது எஸ்பெஷலி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஒன்று இருக்குது அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் ஃபியூச்சரில் நீங்கள் பேங்க் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது அதையும் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் பட் அது மட்டும் பத்தாது ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு லாஸ்ட்டு குவார்ட்டருக்கும் அதாவது குவார்டர் த்ரீல டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபீஸ் அண்ட் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு இருந்தது இது நம்ம பில்லியன்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் ருபீஸ்ல ஸோ நான் சிக்ஸ்டி நைன் சொன்னால் நீங்கள் அது பில்லியன்ஸாக பார்த்துக்கோங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சென்டேஜ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இது வந்து நீங்கள் 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 பேங்க் லிமிடெட் போனாலும் இந்த ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோர் பேஜஸ் தான் வரும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓகேவா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெட் ப்ராஃபிட் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு லாஸ்ட் குவார்டர் அதாவது டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ குவார்டருக்கும் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு கியூ த்ரீக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் மெயினாக ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரிசல்ட் வரும்போது தெரியுது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டே நமக்கு தெரிகிறது இது பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு மிஸ் ஆகிறது எங்கே அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டோட்டல் டெபாசிட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் அட்வான்ஸ் ஸோ டெபாசிட்னா என்னென்னு தெரியும் அட்வான்ஸ்னா என்னென்னு தெரியும் லோன் ஓகேங்களா ஸோ லோன்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அட்வான்ஸஸ்லையும் அதாவது டெபாசிட்ஸ்லையும் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பேலன்ஸ் ஷீட் சைட்டும் சாரி சைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது என்ன சைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நம்ம ரெண்டுமே மிக்ஸ் ஆச்சு இல்லையா ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆச்சு லாஸ்ட் டைம் ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இருந்திருக்கும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிது ஓவராலாக நல்லாயிருக்கு அப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரியும் ஓகேவா மெயின் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இதை தான் நான் சொன்னேன் நெகட்டிவ் ஆயிருக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆயிருக்கு இதுக்கு தான் இவ்வளோ செல்லிங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் காரணம் கிடையாது நான் ஆல்ரெடி சொன்னேன் அடிஷ்னலி வந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதானே எஃப்ஐஐ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரஸ்ட் ரேட் இந்த குவார்ட்டரில் குறைக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அது நடக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்வியஸாக அது ஒரு சான்சஸ் பட் மெயின் இதுதான் ஏன்னா ரெண்டு பேங்குமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் அட்வான்ஸ் அண்ட் டோட்டல் டெபாசிட்ஸ் இந்த ரெண்டுலேயும் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி வீதங்கள் இருக்கு இல்லைங்களா நமக்கு ஹோம் லோன் பார்க்குற பர்சனல் லோன்ஸ் இருக்குது இது மாதிரி நிறைய லோன்ஸ் இருக்குது ஸோ அந்த லோன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து நெகட்டிவில் போயிருக்கு விச் இஸ் லாஸ் ஓகேங்களா ஓவராலாக ப்ராஃபிட் இருக்குது ஆனால் அந்த பேங்கோட மெயினே என்ன தெரியுமா அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் அதில் தானே பேங்க ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு கேபிட்டல் அடிக்குவன்சி அப்படிம்பாங்க அதாவது அதை சரியான மெத்தடில் நம்மளால் பயன்படுத்த முடியவில்லைனா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அது கேபிட்டல் அடி அடிகுவன்சியில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்டேஜ் நெகட்டிவ் ஆகிருக்கு இந்த ரெண்டு தாங்க மெயின் ஓகேங்களா ஸோ கிராஸ் என்பிஏ இருக்குது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸு அதுவும் கூடுதலாக இருக்குது அப்கோர்ஸ் இது நமக்கு தெரியும் கூடுதலாக ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படிங்கிறது கூடுதலாக தான் ஒரு கம்பேர் டு இது ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கோவ்டரு வருது இல்லையா அதில் தான் நமக்கு என்ன ஒரு க்ளியரான பிக்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் அதை நீங்கள் ம மைண்டில் வச்சுக்கணும் நம்ம இதுக்கு ஒரு நம்ம ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டர் அப்படிங்கிறபோது நம்ம இதை மறந்துவிடக்கூடாது அடுத்த குவார்ட்டில் எப்படி இருக்குது நம்ம இதை அக்கம்லேட் பண்ணலாம் அப் கோர்ஸ் இது வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா லாங் டைமில் நல்ல ஒரு அதாவது இப்போ தௌசண்ட் ரேஞ்சில் வந்தாங்க அடுத்து டூ தௌசண்ட் ரேஞ்ச் த்ரீ அந்த மாதிரி ஒரு மூவிங் வரைக்கும் பட் டைம் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் மெயின் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு லோன் மிக்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஜஸ்ட்டு ஃபோர் பேஜஸ்ஸு நம்ம அதுதான் பார்த்தா லோன்ஸ் எந்த மாதிரியான லோன்ஸ் இருக்குது பர்சனல் லோன்ஸ் ஆட்டோ பேமெண்ட் பிஸ்னஸ் டூ வீலர் கோல்டு லோன்ஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு தான் எல்லாமே வந்துட்டு நார்மலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருந்துட்டு இருக்கு ஆனால் பட் அந்த இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் மெயின் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம கூடுதலாக இதில் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை இப்போ புரிஞ்சிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்ன ஏன் இவ்வளோ ஒரு செல்லிங் வந்துன்னு க்ளியர் ஆகிடுச்சா இன்னும் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க பாப்போம் ஓகேவா சோ இது வந்து டெய்லி பேட்டர்ல பாக்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ நம்ம இனி இதே சார்ட் பேட்டர்ன்ல நம்ம வீக்லி பேட்டர்ன்ல வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்க போறோம் சோ வீக்லி பேட்டர்ல எதுக்காக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா புரியும் ஸோ இட்ஸ் லைக் வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்மேட்லேருந்து இருக்கோம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச் நம்ம வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு அண்ட் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அந்த மாதிரியே போயிட்டே இருக்காங்க இப்போ ஒரு இந்த ரேஞ்சஸ் எடுத்துகிட்டோம்னா இந்த பர்டிகுலர்லி இந்த ஒரு ரேஞ்ச் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் எடுத்துகிட்டு நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இது ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்னா கூட இருக்கலாம் ஓகேங்களா ஒரு பாயிண்ட் அது கன்சாலிடேஷனாக இருக்கலாம் ஸோ மேபி இதுக்கப்புறம் அது வந்துட்டு கன்சாலிடேஷன் எது டவுன் சைடு அப் சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கலாம் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு அப் சைடு இப்போ இதை டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக தெரியுது வீக்லி டெய்லி இல்லை டெய்லியும் ஆல்ரெடி டவுன் சைட் பண்ணிட்டு ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ என்ன தான் டவுன் சைடு போனாலும் இதுக்கு மேலே போகிறக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒரு அக்மலேட் பண்ணக்கூடிய ஒரு இது தான் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதாவது டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எவ்ரி ஜனவரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க எவ்ரி ஜனவரி HDFC ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவாக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு இது quite அனதர் interesting பாயிண்ட் அதை நம்ம எப்பவுமே ஒரு ட்ரேடராக அதையும் மறக்கக்கூடாது accumulate பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஸோ இந்த ஜனவரி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் தெரியுது இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லெட்ஸே டுவெண்ட்டி டூ பார்ப்போம் இல்லையா டுவெண்ட்டி டூ ஜனவரி பார்த்திங்கனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டர்சிசியூ செல்லிங் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜனவரி எல்லாமே நீங்களே எடுத்து பாருங்கள் அது அது உங்களோட ஸ்டடிக்காக தான் அது நான் சொல்கிறேன் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒனில் பாருங்கள் அதுலேயும் இருக்குது அண்ட் எகைன் வந்து பாருங்கள் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் இருக்குது ஓகேங்களா அண்டு நைன்டீனில் பாருங்கள் டெஃபினட்டாக அதுலேயும் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா ஸோ இதுதான் அதனோட பியூட்டி ஆனால் எயிட்டீனில் அப்படி கிடையாது ஓகேங்களா செவன்டீன் எயிட்டீன்லலாம் அப்படி கிடையாது ஸோ இது ஒரு ஜனவரி அப்படின்னாவே ஹெச்டிஎஃப்சியில் ஒரு செல்லிங் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபைவ் இயர்ஸை ஒரு ஒரு ட்ரெண்ட் ப்ராஃபிட் புக்கிங் அண்டு இது ஒன்று ஏன்னா அடுத்த குவார்ட்டரில் வரும் இந்த குவார்ட்டரில் நல்லா இறக்கிட்டு ஒரு ட்ரேடரான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் என்னுடைய திங்கிங் என்னென்னா நல்லா மறுபடியும் அகமலேட் பண்ணிட்டு மேலே வருவாங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் பேட்டர்னில் வந்து பார்க்கும்போது இப்போ ஃபைவ் மந்த்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்துட்டு த்ரீ 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 மந்த்ஸாக கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த லெவலில் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே ரேஞ்சஸில் தான் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நீங்கள் இருக்கிறீங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்தது என்ன எய்தர் ஏதாவது ஒரு சைடு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா கோர்ஸ் இருக்குது சி திஸ் ஒரு எவிடன்ஸ் அதாவது அக்டோபர் டுவெல் ஓகேங்களா அண்டு ஜனவரி தேர்ட்டீன் அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டின் வரைக்கும் அப்புறம் ஜூலை தேர்ட்டீன் அண்டு அக்டோபர் தேர்ட்டீன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மந்த்து அதாவது த்ரீ த்ரீ மந்த்ஸாக ஆல்மோஸ்ட் லைக் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஒன் இயர் ஒன் அண்ட் ஒன்னே வருஷம் ஸோ அந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இருந்தது அண்ட் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் இப்போ புரியுதா நான் ஏ கன்சாலிடேஷன் சொன்னேன் அப்படின்ட்டு ஸோ இட்ஸ் கிளியர்லி ஏ கன்சாலிடேஷன் ஏரியா ஸோ இட்ஸ் சர்டிஃபைட் ஓகே பட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு இப்போ இது இப்படி நாம் எடுத்தீங்கனாலும் இது ஓகே த்ரீ மந்த்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் எய்து சார் வந்தால் நம்ம அக்குமுலேட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு பட் டுவெல் மந்த்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது எவ்ரி இயர் எல்லா இயருமே கரெக்ஷன் கொடுக்கறது இல்லை ஓகேங்களா அதாவது ஒரு வருஷம் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் கரெக்ஷன் இல்லை அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயர்ஸும் ஒரு இயர்ஸ் அந்த மாதிரி வந்தது அதுக்கு முன்னாடி கரெக்ஷனே இல்லாமல் மேலே அப்சைடே வந்துகிட்டே இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபோ அதாவது த்ரீ இயர்ஸ் அப்புறம் ஃபோர்த் இயர் அடுத்து ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அடுத்து டூ இயர்க்கு அப்புறம் அதுக்கு ஒன் இயர்க்கு அப்புறம் இப்போ டென் இயர்க்கு அப்புறம் அடுத்தது இப்போ கரெக்ஷனாக இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா ஸோ அந்த டவுட்டை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது எனி திங் பிலோ ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே போச்சுன்னா டெஃபினட்டாக அது ஒரு கரெக்ஷன் தான் இந்த வருஷம் எப்பவுமே கரெக்ஷன் வேறு ரீட்ரேஸ்மெண்ட் வேறு இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது அதுவும் தெரியலனா சொல்லணும் ஓகேவா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் போய்ட்டு திருப்பியும் வர்றது கரெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அக்குமுலேட் பண்ணுவாங்க பட் இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சில் கரெக்ஷனுக்கு மேலே போக முடியும்னா திருப்பியும் டவுன் சைடில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இயர் பேசிஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு இயர் பேஸிஸில் பார்க்கும்போது இந்த இயர் ஒரு கரெக்ஷனாக இயரானு ஒரு டவுட் இருக்குது இப்போ வே த்ரீ மந்த்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும் இது அப்சைடாக இருக்கணும் அல்லது டவுன் சைடாக இருக்கணும் மோஸ்ட் ப்ராபிளி இதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்சது அப்சைடு ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அக்குமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் தட்ஸ் ஆல் கைஸ் டேக் கேர் பை